தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ரவுண்ட் டூ. இந்த ரவுண்ட் டூ வந்து கவுன்சிலிங் இப்போ நடக்க போகுது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இந்த ரவுண்ட் டூ கவுன்சிலிங்குரிய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது, இது வந்து சொல்ல போகிறது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது அதனோடய ஃபீஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 4 லட்சம் மினிமம் வந்து டியூஷன் ஃபீஸ் அப்படின்ட்டு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 8 லிருந்து 9 லட்சம் வரைக்குமே போகும், டிபெண்டிங் அப்பான் தான் காலேஜ். எந்த ஒரு காலேஜிலுமே டியூஷன் ஃபீஸு மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாதுன்னு கண்டிப்பாக சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட் வாங்குவாங்க, டொனேஷன் வாங்குவாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் சேர்த்து தான் ஒரு 8 லிருந்து 9 லட்சரூபா வருஷத்துக்கு கண்டிப்பாக வரும். இதற்கு தயாராக இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக வந்து ப்ரைவேட் காலேஜில் போய் சேர முடியும், ரைட்டுங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. ஒட்டுமொத்தமாக இருக்கிற ப்ரைவேட் காலேஜில் எல்லாத்துலேயுமே வந்து ஓவராலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற வேக்கண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 179 சீட்டு தான் இருக்குது செகண்ட் ரவுண்டுக்கு. இந்த 179 சீட்டுக்கு தான் வந்து இப்போ கவுன்சிலிங்கே நடக்க போகுது. இந்த கவுன்சிலிங்கில் மேக்ஸிமம் வந்து நமக்கு எப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கணுன்னா, 179 சீட்டில் பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 500க்கு மேலே கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் யாராக இருந்தாலுமே. ஸோ பிசி கேட்டகரிக்கு வந்து பிசி ஓசி இந்த ரெண்டு கேட்டகரியுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் 500க்கு குறைவாக கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியாது. 500க்கு குறைவாக இருக்கிறவங்க வந்து இதில் கிடைக்கிறது வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் நமக்கு எக்ஸ்டெண்டட் வந்து நடந்திருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங். அதுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் நடந்தது இல்லையா? ஸோ அதில் வந்து அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு நமக்கு வந்து 530 நடந்தது. ஸோ 530 முடிஞ்சிருக்கு. பிசி கேட்டகரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா 511 போச்சு. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியுமே 500க்கு மேலே வந்திருக்கு. ஸோ இப்போ வரப்போகிற கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூட வந்து பார்த்திங்கன்னா அதே ஓசி பிசி கேட்டகரிக்கு கண்டிப்பாக இது வந்து 520 530 முடிஞ்சது ஏற்கனவே அப்படின்னா இது வந்து 528 527 அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு 2 மார்க் அல்லது ஒரு 3 மார்க்கு தான் வந்து அங்கே ரவுண்ட் ஒன் எக்ஸ்டெண்டட் கட் ஆஃபை விட கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிசி கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 506 507 508 ஸோ மேக்ஸிமம் இந்த 3 மார்க்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கும், சற்று குறைவாக இருக்கும். இதில் மெத்தட்லாம் எப்படி ஃபாலோ பண்ண போகிறாங்க, லூப்பிங் மெத்தட்லாம் எப்படி ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஓவராலாக நம்ம சொல்கிறது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தானே தவிர இது வந்து கரெக்டானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் ரவுண்டு எக்ஸ்டென்ஷன் கட் ஆஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரிக்கெலாம் 485 484 வந்து முடிஞ்சிருது. இப்போ இந்த வருடம் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எக்ஸ்டெண்டட் கட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்கில் நான் சொல்கிறது 484 எம்பிசி கேட்டகரிக்கெலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரிக்கு ஒரு 484லேருந்து ஒரு 4 மார்க் அல்லது 3 மார்க்கு குறைந்து உங்களுக்கு கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எஸ்டி கேட்டகரி எஸ்சி கேட்டகரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா 397லேருந்து அது முடிஞ்சது ஏற்கனவே. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 395 அல்லது 393 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இது வந்து லூப்பிங் மெத்தட் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்படி லூப்பிங் மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதை நம்ம எதுவுமே எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஓசி ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம்னா ஓசி அண்ட் பிசி, ஓசின்றது தெரியும் ஓப்பன் கேட்டகரி, எந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வேணால் அந்த கேட்டகரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனால் சீட்டு மிக குறைவு, ஓவரால் சீட்டு 179 தான். அதில் ஓசிக்கு ஒரு சீட் இருக்கும், பிசிக்கு கொஞ்சம் இருக்கும், பிசிஎம்க்கு கொஞ்சம் இருக்கும், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு தான் இருக்குது. பிசிஎம்மில் எனக்கு தெரிஞ்சு 5 சீட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 5 சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களை மார்க் வந்து குறையாது. ஏற்கனவே என்ன கட் ஆஃபில் முடிஞ்சதோ அதே கட் ஆஃபில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இதில் வந்து அதிகமாகவே இருக்கும் தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஓவராலாக தெரிஞ்சுக்கிறது என்ன, ஓசினா ஒரு 526 527, பிசி வந்து 507 அந்த ரேஞ்சு 506 அந்த மாதிரி கூட வரும். பிசிஎம் வந்து லாஸ்ட்டு உங்களுக்கு என்ன முடிஞ்சதோ அது அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எம்பிசி ஒரு 480 81 அந்த ரேஞ்சுக்கு இருக்கலாம். எஸ்சி கேட்டகரி 392 93 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். எஸ்சியெல்லாம் வந்து ஒரு 310 அந்த ரேஞ்சுக்கு இருக்கணுன்றான வாய்ப்புகள். இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ரவுண்ட் டூ கவுன்சிலிங் ஃபார் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப நம்ம போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ நமக்கு வந்து இன்னும் ஒரு காலேஜ் வர வேண்டியிருக்கு முத்துக்குமரன், பட் அது வருமானதான் தெரியல. அது வந்தால் மேபி சீட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து சற்று குறைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். அல்லது சப்போஸ் வந்து இந்த செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு அது வரல முத்துக்குமரன் அப்படின்னு சொன்னிங்கன்னா மேபி உங்களுக்கு அது மாப்பாப்பில் கூட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பிஜியில் வந்து அது கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க, யூஜியில் மட்டும் அது வரல. பட் அது எந்த காரணங்கள் தெரியல, அதுக்குரிய
ப்ராசஸ் ஏதோ நடக்காமல் இருந்திருக்கலாமா உங்களுக்கு, அதனால் தராமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தால் நல்லது, வரலைன்னா பார்த்துக்கலாம். நமக்கு வந்து மேபி வந்து மாப்அப் ரவுண்டில் வருதான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.